கேரள மாநிலம் பம்பையிலிருந்து முதல் முறையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன வழக்கமாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கேரள மாநிலம் பம்பை வரை தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து முதல் முறையாக சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பின்னர் பம்பையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தமிழ்நாடு அரசின் சிறப்பு பேருந்துகள் வந்தடைந்தன ஸ்ட்ரைட்டாக பம்பா பம்பா வலை இறங்கிட்டு சாமி பார்த்துட்டு வந்து ஏன்னா இந்த முறை அது முறை போன முறைலாம் வந்து நிலக்கல் வந்து ஏறுவோம் இப்போ பம்பா வலை ஸ்ட்ரைட்டாக விட்டாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு பம்பா வந்தவொன்னே நம்ம நம்ம பஸ் வந்தோடனே தமிழ்நாடு பஸ் வந்தோன்னா அப்படியே ஏறிட்டு அவ்வளோ வந்துடும் அரசு பஸ் இப்போ தான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் ட்ரெயினில் தான் போய் வந்துட்டு இருந்தோம் அப்புறம் குரூப்பில் போய் வந்துட்டு அரசு பஸ் ரொம்ப சிறப்பு கண்டக்டர் டிரைவருக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பொறுமையாக அழைச்சிட்டு வராங்க ஜனவரி பதினாறாம் தேதி வரை தினமும் பம்பை வரை அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கடந்த ஆண்டு நிலக்கல்லிலிருந்து பேருந்து ஏறி வந்ததாகவும் தற்போது பம்பையிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பயணிகள் தெரிவித்தனர்